இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைய செய்யும் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து சத்தம் கேட்கிறதா என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு யோனா தீர்க்கதரிசியின் சத்தத்தை நாம் கேட்க இருக்கிறோம். யோனா இந்த தீர்க்க தரிசன புத்தகம் அதில் உள்ள சம்பவம் தெரியாத நபர் யாருமே இருக்க முடியாது. நமக்கு இந்த சம்பவம்லாம் தெரியும். யோனா கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கல, வழி விலகி சென்றான். நினிவிக்கு போகாமல் தர்ஷிஷுக்கு போய் தவறான பாதைக்கு சென்று கர்த்தர் கடலில் அவளை போட்டார்ன்னு சொல்லி சம்பவங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்ட ஒரு சம்பவமே. ஆனால் இந்த தீர்க்க தரிசன புத்தகம் நமக்கு என்ன கற்று தருகிறது? இப்போங்க நாலா பக்கமும் சத்தம் கேட்குது. சத்தத்தை கேட்ட யோனா அந்த கப்பலிலே அட்டியிலே படுத்து நித்திரை செய்து கொண்டு இருக்கிறான். இப்போது எல்லாம் எழும்பி ஜெபிக்க சொல்கிறாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த அலையின் சீற்றம், ராட்சச அலையின் சத்தம், இப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது நன்றாக தெரிகிறது யோனாவுக்கு நான் செய்த தவறு நிமித்தம் வந்த விளைவு தான் இது. இந்த புத்தகம் என்ன காரியத்தை நமக்கு கற்று தருகிறது? கர்த்தரோடு நாம் செல்கின்ற பாதையிலே நாம் வழி விலகின்ற செயல்களை கற்று தருகிறது. இந்த யோனா தீர்க்கதரிசி அவன் எதற்காக வழி விலகி சென்றான்? வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இந்த நினைவில் அந்த ராஜா யாரெல்லாம் வேற புற தெய்வத்தை பற்றி, புற மனுஷர்கள், புறஜாதிகள் வணங்குகிற தெய்வத்தை பற்றி சொன்னார்களோ அவர்களை, அதாவது அவர்கள் அளிக்கின்ற தீர்ப்பு என்னென்னா அந்த விரல்களை துண்டிக்கிறது, இரண்டாவது உடலை சேதப்படுத்துவது, இன்னும் அதிகபட்ச தீர்ப்பு என்னென்னா தலை சிறைச்சேதம் பண்ணுவது, தலையை வெட்டுவது. இதனால தான் யோனா தீர்க்கதரிசிக்கு ஒரு பயம், அங்கே போனால் கண்டிப்பாக நம்ம மடிஞ்சிருவோம். இந்த யோனா செய்த காரியம், அவன் தன்னுடைய எல்லா காரியத்தை கடலில் கூட உள்ளதுக்கு ரெடி, ஆனால் அங்கே நினைவுக்கு போக ரெடி இல்லை. இப்போ அவனுக்கு துணிச்சல் வந்துட்டு, நம்ம இந்த கடலுக்குள்ளே குதிக்கலைனா இப்போது எல்லாரும் அழிஞ்சிருவோம். அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் தான் நடக்கிற சம்பவம் யோனா தீர்க்கதரிசனி புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. அதில் முழுவதுமாக நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லு, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அப்போது அவன் கடலுக்குள்ளாக உளுந்த பிறகுதான் அவனுக்கு அந்த வார்த்தைகள் வருது, தேவ சத்தத்தை அவன் கேட்குறான். அது வரைக்கும் ஒருவேளை நினைவுக்கு போனால் நம்மளை கொன்னுருவாங்களோ, இந்த வார்த்தையை கேட்க மாட்டாங்க, நம்ம அழிஞ்சிருவோன்னு சொல்லி தான் ஓடுனது. ஆனால் அந்த கப்பலிலிருந்து கடலுக்குள்ளாக உளுந்த பிறகு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். இன்னும் அவன் சொல்கிற காரியம் நான்காம் வசனம் சொல்கிறது, ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றார். அங்கே நாலாவது வசனம் முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உமது கண்களுக்கு எதிராக இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். இப்போ கடலுக்குள்ள உளுந்த யோனாவுக்கு எந்த ஒரு மனுஷனுடைய சத்தமோ எந்த தேவனுடைய சத்தமோ எதுவுமே கேட்கல. அவன் பார்த்த ஒரே ஒரு காரியம் ஆலயத்தை பார்க்கறான். கத்தாவே இறங்குங்க, இப்போதான் அவன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு காத்திருக்கான். மீன் விழுங்குது, கத்தர் ஆயத்தப்படுறான் பட்டிருக்க. அவனுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த காரியம் மீனை ரெடியாக ஆயத்தப்படுத்தி வச்சு அதை விழுங்கும்படி செய்கிறான். அந்த மீனுக்குள்ளே அந்த யோனா கதறுகிறான். கதறுகிற போது அவன் சொல்கின்ற காரியத்தை பார்ப்போனா ஆறாம் வசனம் சொல்கிறது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் சொன்ன ஒரு காரியம், தண்ணீர்கள், ஆழிகள், கடற்பாசிகள்
எல்லாம் என்னை சுச்சிட்டு இனி நான் என்னை தப்பிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் தான் அங்கே மீனின் வயிற்றிலே கதறுகிறான். அவன் சொல்கிற, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கத்தருடையது சொல்லிட்டான். ஆனால் கத்தர் மீண்டுமாக சொல்கிற, நீ மீண்டு போ, நினைவுக்கு போ, அங்கே என்னுடைய வார்த்தையை சொல்லு, ஜனங்களுடைய பாவத்தை சொல்லு. இப்போ துண்டிக்கப்படப்படுவோம், அங்கே அழிக்கப்படுவோம், என்னை கொன்னுருவான்னு சொன்னால் அதே ராஜாவுக்கு முன்பதாக தான் போய் இந்த யோனா போய் நிற்கிறேன். போய் நிற்கும்போது அங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். எல்லாரும் ராஜா முதக்கொண்டு கீழே உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் மிருகங்கள், அங்கே வேலைக்காரர்கள் எல்லாம் ரெட்டு உடுத்தி ஆண்ட சமூகத்திலே இருக்காங்க. இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த சம்பவம் நடக்க மிக முக்கியமான காரணம், நினைவே மக்கள் கடலையும் கடல் சார்ந்த பொருட்களையும் வணங்குகிறார்கள், மீனை அவர்கள் தெய்வமாக வணங்குகிறார்கள். அதனால தான் யோனா அந்த கடற்கரையிலே மீன் அவனை கொண்டு கக்கினதும், தன்னுடைய தெய்வம் கொடுத்த ஒரு மனிதன், அவன் சொன்னது வாக்கு நடக்கும் என்று சொல்லி முழுவதுமாக நம்பினார்கள். அதனால தான் அங்கே ஒரு பெரிய மீட்பு நடந்தது. கர்த்தர் இந்த ஜனங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார். இன்னும் என்ன சம்பவம் என்னென்னா, இவ்வளோ சொல்லிட்டு அங்கே யோனா வந்து வேடிக்கை பார்க்குறார். கர்த்தர் அழிக்கலல்ல, ஆண்டவரே நீங்கள் அழிக்கலை, இந்த ஜனங்களை அழிக்கலை. சில நேரங்களில் சில ஊழியக்காரங்க அப்படி தான் தீர்க்க தரிசனங்களை சொல்லிட்டு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இப்போ கதறி அழுது ஜனங்கள் கர்த்தருடைய மீட்பை பெற்ற பிறகு அவங்க சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு இப்படி ஒரு தீர்க்க தரிசன உரைச்சனா, அது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவார்கள். இப்படி தான் யோனா புலம்பி அவனுடைய சம்பவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவன் கதறி அவன் சொல்கிற ஒரே ஒரு காரியம், கத்தாவே எனக்கு இறங்குங்க, நான் செய்த தப்பை நீங்கள் உணர்த்துறீங்க, நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லி 4 அதிகாரத்தில் சொல்கிறார். 4:9 அப்போது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாகிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான் என்றார். அப்போ அவன் வந்து செய்கிற இவ்வளவும் சொல்லிட்டு, நான் சாக போகிறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, ஜனங்களை நீங்கள் மீட்டுட்டீங்க, அதில் அதை நான் வந்து உடந்தையாக இருக்க மாட்டேன், நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன், நீங்கள் இப்படி ஆண்டவர்கிட்ட தர்க்கம் பேசி கொண்டிருக்கிறேன் யோனா. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், நான் நீ ஒரு ஆமணக்கு செடிக்காக பரிதபிக்கிறையே, நான் இந்த ஜனங்களுக்காக நினைவே ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் கூட யோனாவின் வார்த்தையை கேட்ட நமக்கும் கர்த்தர் நமக்காக பரிதபிக்கிறார். எத்தனையோ கூட்ட ஜனங்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் அவர்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறோம். ஒருவேளை நம்ம வேடிக்கை பார்க்கோம், இவங்களுக்கு இப்படி நடக்கும் பாருங்கள் புறஜாதிகள், இவங்களுக்கு இப்படி நடக்குது, அந்த சம்பவங்கள்லாம் நினச்சி நம்ம கத்தர்கிட்ட சந்தோஷப்படுறோம், அவங்களுக்கு இப்படி நடந்துட்டு எனக்கு இது நடக்கலைன்னு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் கத்தர் அதை பார்க்குறார். யோனா தீர்க்கதரிசி அந்த சொன்னது போல் கத்தர் ஜனங்களுக்காக பரிதபித்து அவர்களுக்காக இறங்குகிற தேவன் என்பதை இந்த தீர்க்கதரிசி மூலமாக நாம் அறிந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைப்போம். நம்மை தாழ்த்துகிறோம் அன்பின் பரலோக தகப்பனையும் ஸ்தோத்திருக்கிற அந்த வேலையிலையும் கூட கத்தாவே, நாங்கள் வழிமாறி சென்றால் கூட எங்களை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. யோனா தன்னுடைய வழிமாறி செல்லும்போது மீனின் வயிற்றிலே அவனை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுதுங்க. ஆனாலும் அவன் மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே தர்க்கம் பண்ணுகிறதும் அவன் சாகதுக்கு துணிந்ததும் நாம் பார்க்குறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்படி இல்லாதபடி ஜனங்களுக்காக கூட்ட ஜனங்கள் உண்மை அறியாத ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிற ஒரு ஊழியக்காரர்களாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மக்கெண்டு வாழ, உன்னுடைய வார்த்தையின் யோனா தீர்க்கதரிசியின் வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் கேட்டு உம்முடைய சமூகத்தை நீங்கள் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே நான் கொடுக்குறேன், தாழ்த்துக்கிறேன், உண்மையாக்குறேன், மீப்பெருமளை கேட்குற பிதாவே, ஆமீன்.